தென்காசி மாவட்டம் குறிஞ்சாங்குளத்தில் காலனிக்குள் கோயில் கட்டினார்கள் என்பதற்காக 1992 நான்கு இளைஞர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றிலிருந்து அந்த குறிஞ்சாங்குளம் கிராமம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆதிக்க சாதிகளால் ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிறது. அந்த குறிஞ்சாங்குளம் என்பது தமிழகத்தில் இருக்கிற கிராமங்களில் அது ஒரு குறுக்கப்பட்ட கிராமமாக, மற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட கிராமமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 1 கூட அங்கே விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு காரணம் எதிர்த்தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றார்கள். அதை ஒட்டி அந்த மக்கள் தங்களுடைய தங்களுடைய இந்திய குடியுரிமைக்கான அத்தாட்சிகளை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்றவற்றை ஒப்படைத்து அந்த போட்டி இடைக்காலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த காலனிக்குள் கோயில் பிரச்சனை என்பது 32 ஆண்டுகளாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த சிலையை அரசு கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த கையகப்படுத்தல் சட்டத்துக்கு புறம்பானது. வழிபாட்டு உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை. அந்த உரிமைக்கு எதிராக அந்த மாவட்ட நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற மார்ச் 14 அந்த சிலையை அரசு ஒப்படைக்க வேண்டும். அந்த இடத்து அப்படி இல்லை என்று சொன்னால் வருகின்ற மார்ச் 14 அந்த இடத்தில் குறிஞ்சாங்குளம் சிலை இங்கே இருக்கிற தமிழ் குடிகளால் நிறுவப்படும். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டம் குறிஞ்சாங்குளத்தில் 1992 நடந்த காந்தாரியம்மன் வழிபாட்டு உரிமை போராட்டம், அதற்கான நீதி இன்றைக்கு வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நடந்த கொலைகளுக்குமான நீதியும் இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நீதி கேட்டு சமூக ஆர்வலர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் ஒருங்கிணைந்து குறிஞ்சாங்குளம் தமிழர் உரிமை மீட்பு குழு என்கிற இயக்கமாக எழுந்து இன்றைக்கு நாங்கள் இங்கே சென்னையில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக குறிஞ்சாங்குளத்தில் பறையர்குடி தமிழர்கள் காலம் காலமாக தன்னுடைய பயன்பாட்டிலே புழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த 8 சென்ட் நிலத்தை அரசு உடனடியாக அந்த சமூக மக்கள் பயன்பாட்டிற்கான சொத்தாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு MK Stalin அவர்களை எங்களுடைய உரிமை மீட்பு குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு அங்கே படுகொலை செய்யப்பட்ட 4 தமிழர்களுக்கும் நடுகள் நட வேண்டும். காந்தாரியம்மன் சிலையை அரசு கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த சிலையை இந்த மக்களிடத்தில் ஒப்படைத்து அரசினுடைய செலவில் குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரியம்மன் சிலையை அரசு நிறுவ வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைக்கிறோம். அத்தோடு அங்கே 4 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலைக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் கொலையாளிகளை விடுதலை செய்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த படுகொலையை திமுக ஆட்சியும் அதனை மேல்முறையீடு செய்யாமல் அமைதி காப்பது என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. எனவே அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து எடுத்து நடத்த வேண்டும் என்றும் எங்களுடைய உரிமை மீட்பு குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீர்வு, இதற்கான தீர்வை வருகிற மார்ச் 14 அந்த 4 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த 30வது நினைவு நாளுக்குள் இந்த அரசு அதை செய்து தர வேண்டும். இல்லை என்றால் தமிழ் தேசிய ஆர்வலர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் ஒருங்கிணைத்து, சமூக ஆர்வலர்களையும் ஒருங்கிணைத்து குறிஞ்சாங்குளம் தமிழர் உரிமை மீட்பு குழு அங்கே காந்தாரியம்மன் சிலையை நிறுவும், 4 தமிழர்களுக்கான நடுகளையும் நடும் என்கிற செய்தியை அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்வதோடு அந்த கொலை வழக்கையும் எங்களுடைய உரிமை மீட்பு குழு சார்பாக எடுத்து நடத்துவோம் என்கிற செய்தியையும் நாங்கள் இந்த அரசிற்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.